முல்லை பெரியார் அணையை கட்டிய பிரிட்டிஷ் ராணுவ பொறியாளர் ஜான் பென்னிக்வீக் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 17ஆம் நூற்றாண்டுகளில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விவசாயத்தை நம்பி தான் மக்கள் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. விவசாயம் மழை நீரை நம்பி தான் இருந்திருக்குது. இந்த ஒரு சமயத்தில் தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி மழை நீரை நம்பி தான் வாழ்ந்துருக்கிறாங்க. குறிப்பாக வைகை ஆறு அப்படின்ற ஒரு ஆற்றில் வரக்கூடிய நீரை வச்சு மட்டுமே கிட்டத்தட்ட 5 மாவட்டங்கள் ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி அப்படின்ற இந்த 5 மாவட்டங்களுமே வைகை ஆறு மட்டுமே நம்பி இருந்திருக்கிறாங்க. இந்த சரியான நேரத்துக்கு மழை பெஞ்சு சரியான நேரத்துக்கு வைகை ஆற்றில் தண்ணி வந்தால் மட்டும்தான் மக்கள் வந்து விவசாயம் பார்க்க முடியும். விவசாயம் பார்த்தா மட்டும்தான் உணவு உற்பத்தி செய்ய முடியும், உணவு பஞ்சம் இல்லாமல் வாழ முடியும். இந்த ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ தான் 1750களுக்கு பிறகு இந்த மழை அப்படின்றது சரியான நேரத்துக்கு பொழியாமல் போகுது. இதன் காரணமாக வைகை ஆற்றில் வரக்கூடிய நீரின் வரத்தும் கம்மியாகுது. இதன் மூலமாக மக்கள் இந்த வைகை ஆற்றை மட்டுமே நம்பியிருந்தனால அந்த நீரை பயன்படுத்தி அவங்களால விவசாயம் பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்படுது. இந்த மாதிரி விவசாயம் பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் போதுலாம் உணவு பஞ்சம் அப்படின்றது பயங்கரமாக வர ஆரம்பிக்குது. இதனாலேயே பல மக்கள் வந்து இறந்து போக ஆரம்பிக்கிறாங்க. சரியான குடிநீரும் அவங்களுக்கு இல்லாமல் போகுது. குடிக்க தண்ணி இல்லாமலும் பல மக்கள் வந்து அந்த ஒரு காலகட்டத்தில் இறந்து வந்திருக்கிறாங்க. அப்போ தான் 1798ஆம் ஆண்டு ராமநாதபுரத்தை சேர்ந்த மன்னர் சேதுபதி அப்படின்றவர் என்ன நினச்சிருக்கிறாங்கன்னா, எதனால தமிழ்நாட்டில் தண்ணி இல்லாமல் போகுது அப்படின்னு யோசிக்கும்போது, மேற்கு தொடர்ச்சி மலைகள் அதிகமான தண்ணீர் பெஞ்சு மழை பெஞ்சு குறிப்பாக முல்லை ஆறு, பெரியார் ஆறு அப்படின்ற அந்த 2 ஆறுலேருந்துமே தண்ணி கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணி வந்து நேரடியாக அரபிக்கடலில் போய் சேர்ந்து கலக்குது. அது யாருக்குமே வந்து பயன் இல்லாமல் நேரடியாக அந்த மாதிரி கடலில் கலக்கிற அந்த நீரை நம்ம தென் தமிழகத்துக்கு ஏன் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மன்னர் வந்து யோசிக்கிறாங்க. அப்படி யோசிச்சுட்டு முத்து இருளப்பிள்ளை அப்படின்றவர் தலைமையில் ஒரு 12 பேர் சேர்ந்த குழுவை வந்து அந்த இடத்துக்கு வந்து அனுப்புகிறாங்க. மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அவங்க போய் நிறைய ஆய்வு பண்ணுறாங்க. இந்த இடத்துல எப்படி தண்ணீரை வந்து திருப்பி விடலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல மணல் மூட்டைகளை வந்து புகுத்தி அந்த மணல் மூட்டையில் வந்து அந்த தண்ணீர் இடிக்கிற மாதிரியும் அதன் பிறகு அந்த தண்ணி அப்படியே மாற்றி விடுற மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து முதல் முறையாக செஞ்சு பார்த்துருக்குறாங்க. ஆனால் அந்த ஒட்டுமொத்த மணல் மூட்டையுமே பார்த்திங்கன்னா அந்த தண்ணியுடைய ஃபோர்ஸ்னால அடிச்சுட்டு போயிடுறாங்க. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் இங்கே ஒரு தடுப்பணை கட்டணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கு எவ்வளோ செலவு ஆகும் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான ஆய்வுகள் வந்து போகுது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த ஒரு காலகட்டத்திலேயே 2 லட்சம் ரூபாய் அந்த டேம் கட்டுறதுக்கு செலவாகும் அப்படின்ற அந்த ஒரு அறிக்கையை இந்த தலைமை அந்த முத்து இருளப்பிள்ளை அவங்களுடைய தலைமையிலுண்டான அந்த குழு வந்து கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்த உடனே அந்த சேதுபதி அப்படின்ற ராமநாதபுரத்தை சேர்ந்த மன்னர்னால் அவ்வளோ ஒரு நிதி வந்து திரட்ட முடியல. அவ்வளோ நிதி இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய ஒரு அணை கட்ட முடியும் அப்படின்னா நம்ம கையில் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அந்த விஷயத்தை வந்து கைவிட்டுறாங்க. அதன் பிறகு 1807ஆம் ஆண்டு தான் கலெக்டர் ஜார்ஜ் பேரிஸ் அப்படின்றவர் இந்த திட்டத்தை மறுபடியும் எடுத்துக்கிறாங்க. இது உண்மையிலே வந்து செய்ய முடியுமா, அந்த மாதிரி டேம் கட்டினா கண்டிப்பாக அங்கிட்டு தேவையில்லாமல் கடலில் கலக்கக்கூடிய தண்ணீரை மக்களுக்கு பயன்படுத்த வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு இன்ஜினியரான ஜேம்ஸ் கால்டுவெல் அப்படின்றவர் வந்து நியமிக்கிறாங்க. அவரையும் அவருடைய குழுவையும் இதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வந்து அனுப்புகிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட 1 வருட காலம் வந்து அங்கே ஆய்வு செய்கிறாங்க. அவங்க ஆய்வு செஞ்ச பிறகு அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது கட்டணும் அப்படின்னா ரொம்ப செலவாகும், முதல்ல கட்டினாலும் தாங்குமா அப்படின்றது வந்து தெரியல, அவ்வளோ பலம் வாய்ந்த அளவுக்கு அந்த ஃபோர்ஸ் தண்ணியுடைய ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதனால மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு நிலைமை வந்து மறுபடியும் அந்த ஒரு அணையை வந்து கட்ட முடியாத நிலைமை ஏற்படுது. ஆனால் இந்த கட்ட முடியாத நிலைமை ஏற்பட்டாலும் கூட இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா மக்கள் அப்படின்றவங்க பயங்கரமாக கஷ்டப்பட்டு தான் வர்றாங்க. ஒரு சில சமயம் நல்லா மழை பெஞ்சு வெள்ளம் வைகை ஆற்றுல வெள்ளம் போகிற அளவுக்கு வெள்ளம் வந்து மக்கள் வந்து இறந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இல்லைனா மழையே பெய்யாமல் வறட்சி வந்து ஏற்படுது. இந்த மாதிரி ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்தாங்க. கடைசியாக 1837ஆம் ஆண்டு காரல் பேம்பரிங் அப்படின்றவர் நேரடியாக அந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கே சென்று எதனால் அணை கட்ட முடியாது அப்படின்னு ஆய்வு செய்கிறாங்க. அப்படி அவர் ஆய்வு செய்யும்போது அவருக்கு தெரிய வர்ற விஷயங்கள், இந்த காடு ரொம்பவே அடர்ந்த காடாக இருக்குது, இந்த காட்டுக்குள்ளே மக்களை கொண்டு வந்து அணை கட்ட முடியாது, அது மட்டும் இல்லாமல் தண்ணியுடைய வேகமும் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படின்றனால அணை கட்டினாலும் தாங்காது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவரும் அந்த திட்டத்தை வந்து கைவிட்டுறாங்க. அப்போ தான் 1841 ஜனவரி 15 அன்னைக்கு இந்தியாவுடைய மகாராஷ்டிராவில் இருக்கிற புனேல ஜான் பென்னிக்குவிக்கும் சாராவுக்கும் 10வது குழந்தையாக பிறக்கிறார் ஜான் பென்னிக்குவிக். இவர் கூட பிறந்தவங்க 10 பேர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ராணுவத்தில் வேலை பார்த்து வந்திருக்கிறாங்க. இதனாலே இவங்களுடைய குடும்பம் பிரிட்டனை சார்ந்தவங்களாக இருந்தாலும் இந்தியாவில் வந்து வாழ்ந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய குடும்பம் ரொம்பவும் ஒரு வசதியான குடும்பமாக தான் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. இவ்வளோ வசதி இருந்தனாலேயே ஜான் பென்னிக்குவிக்கை சல்டன் ஹம் காலேஜில் சேர்ந்து படிக்க வச்சிருக்கிறாங்க. அங்கே சேர்ந்து படிக்க ஆரம்பித்த இவருக்கு ஸ்போர்ட்ஸ்லையும் ஆர்வம் இருந்தது. குறிப்பாக கிரிக்கெட் ரொம்ப நல்லா ஆடி வந்திருக்கிறாங்க. ஒரு பக்கம் படிப்பு, இன்னொரு பக்கம் கிரிக்கெட் அப்படின்னு
இவருடைய 8வது வயசு வரைக்குமே இவருடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. 1849 ஆண்டு இவருக்கு 8 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பாவும் இவருடைய மூத்த அண்ணனும் சில்லியன் வாலா அப்படின்ற ஒரு போரில் ஈடுபட்டு அவங்க இறந்து போயிடுறாங்க. அவங்க இறந்து போன உடனே இவங்க குடும்பத்தில் ரொம்பவே கஷ்டம் வர ஆரம்பிக்குது. பண அளவில் கிடையாது, மனதளவில். ஏன்னா பணம் அப்படின்ற இவங்களுடைய குடும்பத்தில் இருந்தாலும் இவங்களுடைய அப்பாவும் இவருடைய அண்ணனும் இறந்து போயிட்டாங்க அப்படின்றனால ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. அப்போ தான் இவருடைய அப்பா பற்றி நிறைய விஷயங்கள் இவருடைய அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ தான் இவருக்கும் இராணுவத்தில் பணியாற்றணும் அப்படின்ற ஆர்வம் வருது. அதை நோக்கியே இவர் பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால் 1857 ஆண்டு இவர் பள்ளி படிப்பை முடித்ததுக்கப்புறமா நேரடியாக ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி மிலிட்ரி காலேஜில் போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. அங்கே ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 3 வருஷம் வந்து படிக்கிறாங்க. இறுதியாக 1860 ஆண்டு நேராக மெட்ராஸுக்கே வந்து வந்துடுறாங்க. அங்கே வந்து இராணுவ பொறியாளராக இவர் பணியாற்ற ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவர் பணியாற்ற ஆரம்பித்த பிறகு தான் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வந்து பஞ்சம் இருக்குது அப்படின்ற வந்து இவர் உணர்றாங்க. எதனால் இந்த பஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லியும் ஜான் பென்னிக்கு நிறைய விஷயங்கள் வந்து தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது கடைசி 1867 ஆண்டு மேஜர் ரைட்ஸ் அப்படின்றவர் இதுக்கு மேலேயும் பொறுத்துக்க முடியாது, மக்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவரும் பார்த்திங்கன்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை போய் ஆய்வு செய்கிறாங்க. இங்கே ஒரு டேம் கட்டலாமா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்போ அவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்மித் அப்படின்ற ஒரு நபரை கூட்டு போய் ஒரு டிராஃப்டே ஒரு வரைவறிக்கையே வந்து ரெடி பண்ணுறாங்க. கண்டிப்பாக நம்ம நிறைய பணம் செலவழித்தோம்னா ஒரு ஸ்ட்ராங்கான டேம் வந்து கட்ட முடியும். அந்த ஸ்ட்ராங்கான டேமை வந்து கட்டுறதன் மூலமாக இந்த மாதிரி மேற்கு நோக்கி நேரடியாக அரபிக்கடலில் போய் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து கலக்கக்கூடிய அந்த தண்ணி கிழக்கு நோக்கி அப்படியே திருப்பி விட்டுறலாம். அப்படி திருப்பி விடுறதன் மூலமாக ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி போன்ற இந்த 5 மாவட்டங்களுக்குமே வந்து வைகை ஆற்றில் வந்து தண்ணி கிடைக்கும் அப்படின்றது வந்து இவர் முடிவு பண்ணுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு வரவேற்கை ரெடி பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 17.5 லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. இது சொல்லி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை வந்து அனுமதி வாங்குறாங்க. ஆனால் அப்போ தான் பார்த்தீங்கன்னா சீஃப் இன்ஜினியரான வாக்கர் அப்படின்றவர் வந்து இதுக்கு தடை சொல்கிறாங்க. கிடையாது, நீங்கள் வந்து இவ்வளோ லட்சம் வந்து செலவு பண்ணி ஒரு அணை கட்டி அது இடிஞ்சு போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்படி இடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நம்ம அவ்வளோ பணம் செலவு பண்ணி வேஸ்ட்டு, இயற்கைக்கு மாறாக நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த சீஃப் இன்ஜினியர் வாக்கர் வந்து சொல்லிடுறாங்க. இதனால் அந்த ஒரு நேரத்துலையும் இந்த திட்டம் அப்படின்றது கைவிடப்படுது. அந்த அதுக்கப்புறம் தான் இவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் பென்னிக்கு அப்படின்றவர் 1870 ஆண்டு செகண்ட் கேப்டனாக வந்து நியமிக்கப்படுறார். இவருக்கு வந்து ப்ரொமோஷனும் கிடைக்குது இராணுவ பொறியாளராக. அதன் பிறகும் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலம் வந்து அதிலேயே பணியாற்றி வராங்க. அப்போ தான் 1876 ஆண்டு தான் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் தென் தமிழகத்தில் ஏற்படுது. அந்த ஒரு ஆண்டில் வைகை ஆற்றில் சுத்தமாக தண்ணி இல்லாத காலகட்டத்தினால மக்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. உணவு பஞ்சம், ஏன்னா விவசாயம் பார்க்க முடியல, உணவு உற்பத்தி செய்ய முடியல. அதே சமயம் குடிக்கிறதுக்கும் தண்ணி இல்லாத ஒரு நிலைமை வருது. ரொம்பவே அழுக்கு தண்ணியை தான் வந்து சகதி மாதிரி இருக்கக்கூடிய அந்த தண்ணியை வந்து மக்கள் குடித்து வந்திருக்கிறாங்க. இதனாலேயே காலரா, மலேரியா போன்ற பெரியம்மை போன்ற நோய்கள்னால் பாதிக்கப்பட்டு 100க்கணக்கான மக்கள் வந்து இறக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டுமே இல்லாமல் இந்த பசி பஞ்சத்தினாலையும் மக்கள் இறந்து போகிறாங்க. இதெல்லாம் பார்த்து வந்த ஜான் பென்னிக்கு ஏன் நம்ம அணை கட்டக்கூடாது, எதனால் இதை வந்து தடை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவரும் அந்த ஆய்வில் வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவருக்கு கேப்டன் அப்படின்ற அந்த பொறுப்பிலேருந்து இவரை வந்து மேஜர் ஆக்கிடுறாங்க இராணுவத்திலேருந்து. அப்போ தான் 1879 ஆண்டு கிரேஸ் ஜார்ஜினோ சமீர் அப்படின்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதன் பிறகு இவருக்கு 4 பெண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தை அப்படின்னு 5 குழந்தைகள் பிறக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதுக்கு பிறகும் ஒரு 3 ஆண்டுகள் வந்து எதனால் அணை கட்ட முடியல அப்படின்ற ஆய்விலேயே இவர் ஈடுபட்டிருக்கிறாங்க. இறுதியாக 1882 ஆண்டு தான் இவருக்கு வந்து தெரியுது ஏன் அணை கட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அத்தனை விஷயங்களுமே இவர் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா இவரும் பார்த்திங்கன்னா நேரடியாக அந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கே போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது தான் இவருக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. அங்கே நினச்ச மாதிரியே அந்த முல்லையாறும் பெரியாறும் இந்த 2 ஆற்றிலிருந்துமே லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணி வந்து அப்படியே நேரடியாக போய் அரபிக்கடலில் கலந்துட்டு இருந்தது. இதெல்லாம் பார்த்த இவர் கண்டிப்பாக நம்ம இதை எப்படியாவது மாற்றி ஆகணும், இங்கிடி அதாவது மேற்கு நோக்கி போகக்கூடிய தண்ணீரை கிழக்கு நோக்கி அப்படியே நம்ம திருப்பி விட்டுட்டோம்னா மக்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதனால் இந்த அணை கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இவர் வந்து ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு தரமான அணை கட்டணும் அப்படின்னு சொல்லி இவர் முடிவு பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் நடக்குது. அந்த 2 வருஷம் ஆய்வின் பிறகு இவர் நேரடியாக போய் அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே இவர் சொல்கிறாங்க இந்த மாதிரி அணை கட்ட முடியும், இப்போதைக்கு 75 லட்சம் ரூபாய் இருந்தால் கண்டிப்பாக ஒரு அணை கட்ட முடியும், அந்த அணை இடிஞ்சு போகாத அளவுக்கு நம்மளால் கட்ட முடியும் அப்படின்றத வந்து இவர் சொல்கிறாங்க. அதுக்கு உதாரணமாக இவர் சொல்கிறது சுண்ணாம்பு கற்கள், சர்க்கரை, அதுக்கப்புறமா ஜல்லி, இது போன்ற விஷயங்களை கலவையாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா தண்ணியுடைய வேகம் எவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தாலும் அது தாங்கிரும் அப்படின்றத வந்து ஜான் பென்னிக்கு சொல்கிறாங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும் இவர் மேலே நம்பிக்கை வருது. அதனால் கிட்டத்தட்ட இவர் ரொம்ப காலம் வந்து இந்த ஆய்வறிக்கை வந்து
சமர்ப்பித்து இந்த வரைவறிக்கையை வந்து சமர்ப்பித்து ரொம்ப காலம் அலைஞ்சிருக்கிறாங்க. அதன் பிறகு தான் 1886 தான் இவருக்கு வந்து அப்ரூவே கொடுக்குறாங்க, அந்த பணத்தையே வந்து இவருக்கு ஒதுக்குறாங்க. அப்படி இவருக்கு அந்த பணம் ஒதுக்கின பிறகும் அது வந்து திருவாங்கூரை வந்து சேர்ந்ததாக இருந்தது அந்த அணை கட்டணும் அப்படின்னா. அதுக்காண்டி அந்த இடத்துல போய் இங்கே ஒரு அணை கட்டிக்கிறோம், இதுக்குண்டான குத்தகை நிலத்தை வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி, இது வந்து தமிழ்நாட்டுக்கு தான் சொந்தம் அப்படின்னா அந்த ஒரு இடத்த 1999 வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. அதன் பிறகு 1887 தான் இந்த அணை கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள், அங்கேருந்த தென் தமிழகத்தில் இருந்த மக்கள் எல்லாருமே இதுக்கு வந்து உதவி செய்ய போகிறாங்க. குறிப்பாக தேனியில் இருந்த மக்கள் எல்லாருமே இதுக்கு வந்து உதவி செய்கிறதுக்காண்டி போயிருக்கிறாங்க. இப்படி உதவி செய்ய போகும்போது இவங்க நினச்ச மாதிரி அந்த சுண்ணாம்பு கற்கள், ஜல்லிக்கற்கள், அதே மாதிரி சர்க்கரை அப்படின்னு சொல்லி அத்தனையுமே வந்து அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே அந்த ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ டெக்னாலஜி இல்லாத காலகட்டத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டு கொண்டு போயிருக்கிறாங்க. அப்படி கொண்டு போகும்போதே பல மக்கள் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. காரணம், அங்கே இருந்துக்கக்கூடிய விஷப்பூச்சிகள், பாம்பு, அதுக்கப்புறமா யானை போன்ற காட்டு மிருகங்கள்னால தாக்கப்பட்டு உயிரிழக்கிறது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு உணவு பஞ்சத்தில் இருந்தனால அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் ரொம்பவே கம்மியாக இருந்தது. அதனால காட்டுக்குள்ளே போகிறனால பலவிதமான நோய்களால் பாதிக்கப்பட்டும் அப்போ இறக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படி நிறைய தமிழர்கள் வந்து இறந்து அவங்களுடைய ரத்தத்தை வந்து சிந்தி அந்த ஒரு அணையை வந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம், 1887 ஆரம்பிக்கப்பட்ட இந்த வேலை 1890களுக்குள்ள 60 அடியை வந்து தாண்டுது. ஏன்னா இவங்க நினச்சிட்டு இருந்தது 155 அடிக்கு மேலே வந்து கட்டியாகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறாங்க. இப்போ தான் ஒரு பாதி அளவுக்கு வந்து 60 அடிக்கு மேலே வந்து கடந்திருக்குது. அப்போ என்ன நடக்குதுன்னா, மிகப்பெரிய அளவில் மழை பெஞ்சு காட்டாறு வெள்ளம் வந்து வர ஆரம்பிக்குது. அந்த முல்லையாறுலையும் பெரியாறுலையும் மிகப்பெரிய அளவில் தண்ணி வந்து இந்த குறுக்க இருக்கக்கூடிய இந்த 60 அடி கட்டக்கூடிய இருக்க நிலமையில் இருக்கக்கூடிய இந்த அணையை வந்து அப்படியே இடித்து தள்ளிட்டு அப்படியே தரமட்டமாக்கிட்டு போயிடுது. அவ்வளோ வெள்ளம் வந்து போனதுக்கப்புறமா ஜான் பென்னிக்கு வந்து ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க, நொந்து போயிடுறாங்க. 3 வருஷம் உழைப்பு, எத்தனையோ மக்கள் வந்து இறந்து போயிருக்கிறாங்க இதனால் பாதிக்கப்பட்டு. அவ்வளோ உழைப்பு செஞ்சு அவ்வளோ பணத்தை செலவழித்து இப்படி கடைசியில் 3 வருஷம் பிறகு இந்த மாதிரி மோசமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. மறுபடியும் நேரடியாக பிரிட்டிஷ்கிட்ட போய் இந்த மாதிரி இடிஞ்சு போயிருச்சுங்க, மறுபடியும் எனக்கு பணத்தை ஒதுக்குங்க, கண்டிப்பாக மறுபடியும் நம்மளால் கட்டிட முடியும் அப்படின்றத ஜான் பென்னிக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஜான் பென்னிக்கு மேலே விசாரணையை வந்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலே இந்த 75 லட்சம் இந்த அணை கட்டுறதுக்கு தான் பயன்படுத்துனீங்களா, இல்லை சொத்து சேர்க்க பயன்படுத்துனீங்களா அப்படின்னு சொல்லி இவர் மேலே விசாரணை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல், நீங்கள் நாங்கள் ஆரம்பத்திலே சொன்ன அந்த அணையெல்லாம் கட்டினா தண்ணி வந்து அடிச்சுட்டு போயிடும் அப்படின்னு நீங்கள் தான் கேட்கல அப்படின்னு அதுக்கும் இவரை வந்து அவமானப்படுத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு இந்த விசாரணையெல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுது. 1892 இவர் மறுபடியும் இந்த அணை கட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட் தரப்பில் எந்த உதவியுமே கிடையாது. அதனால் இவர் என்ன செய்கிறாருனா, நேரடியாக இங்கிலாந்து போகிறாங்க. இவருடைய அத்தனை சொத்துக்களையுமே அப்படியே வித்துடுறாங்க. விற்ற பிறகும் கூட இவரால் இந்த அணை கட்டக்கூடிய அளவுக்குண்டான பணத்தை வந்து சேர்க்க முடியல. அதனால் இவர் என்ன செஞ்சுருக்கிறாருனா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் கொஞ்சம் நிதி வந்து திரட்டியிருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக இந்த நிதியை திரட்டின பிறகு ரொம்ப தீவிரமாக இந்த வேலையை வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல என்ன தப்பு பண்ணோம், முதல் அந்த அணை கட்ட ஆரம்பிக்கும்போது என்ன தவறு செஞ்சோம் அப்படின்ற அத்தனை விஷயங்களையுமே இவர் ஸ்டடி பண்ணிக்கிட்டு மறுபடியும் அந்த வேலை வந்து 1893 தொடங்குது. கிட்டத்தட்ட 2 வருஷம் இதே மாதிரி நிறைய நபர்கள் இறந்து போகிறாங்க, அத்தனை பேர் வந்து ரத்தம் சிந்துறாங்க. அத்தனை பேருடைய ரத்தத்தினால அந்த அணை அப்படின்றது 1895 கட்டப்படுது. கட்டப்பட்டு கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சாச்சு. முடிஞ்ச அதே 1895 இது பயன்பாட்டுக்கு வர ஆரம்பிக்குது. இதன் மூலமாக லட்சக்கணக்கான லிட்டர் அப்படியே நேரடியாக அரபிக்கடலுக்கு போகக்கூடிய தண்ணீர் அப்படியே முல்லை பெரியார் அப்படின்ற அந்த அணையில் வந்து தேங்க ஆரம்பிக்குது. எப்போ தண்ணி இல்லையோ அந்த ஒரு நேரத்தில் அந்த அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விட்டு, சரியான நேரத்தில் மழை பெய்யலை அப்படின்னா கூட இந்த அணை மூலமாக சரியான நேரத்தில் தண்ணீர் திறந்து விட்டு மக்களுக்குண்டான அது விவசாயத்துக்குண்டான உதவிகள் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதன் மூலமாக தென் தமிழகம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுமே ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பசி பஞ்சம்னால் இறந்து வந்திருக்கிறாங்க. அத்தனை பேருடைய உயிரும் காப்பாற்றியிருக்கிறாங்க இந்த ஜான் பென்னிக்யூ. காரணம், அந்த ஒரு அணை கட்டப்பட்ட பிறகுதான் மக்கள் இங்கே வாழவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குடிநீர் அப்படின்ற அந்த பஞ்சமே வந்து போக ஆரம்பிக்குது. விவசாயத்துக்கும் உள்ள அந்த பஞ்சம் போக ஆரம்பிக்குது. உணவு பஞ்சம் அப்படின்றது நீங்கி ரொம்ப நல்லா மக்கள் வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவர் 1896 இராணுவத்திலேருந்து ஓய்வு பெறாங்க. அதுக்கப்புறமா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் சேர்ந்து பணியாற்ற ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய கடைசி காலங்களில் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. இவருடைய சொத்துக்கள் அத்தனையுமே விட்டுட்டனால பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுத்த ஒரு வீட்டில் தான் வந்து இவங்க குடும்பமே வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அந்த ஒரு சமயத்தில் இவங்களுடைய பெண் குழந்தைகள் 3 பேருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. அப்படி கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த 3 பெண் குழந்தைகள் வந்து இறந்து போயிடுறாங்க.
அதன் பிறகு இன்னொரு ஒரு பெண் குழந்தை பார்த்திங்கன்னா இவங்களுடைய இன்னொரு ஒரு பொண்ணு ஜெர்மனியை சேர்ந்த ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு ஜெர்மனியில் செட்டில் ஆகிடுறாங்க. இவருடைய மகன் கடைசி மகனை மட்டுமே இங்கே வந்து படிக்க வச்சுருக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு. அவரும் பார்த்திங்கன்னா கடைசியாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் அந்த கோர்ட்டில் வந்து வழக்கறிஞராக வந்து வேலை பார்த்துருக்குறாங்க. இவர் கடைசியாக இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, நம்ம இது தான் ஒரே ஒரு முறை தான் அந்த பூமியில் வந்து வாழ போகிறோம். இந்த ஒரு முறையில் மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும், ஏன்னா மறுமுறை நம்மளால் கண்டிப்பாக வர முடியாது. ஒரு முறை இறந்துட்டோம்னா இந்த உலகத்துக்கு நம்மளால் வர முடியாது. நம்ம இருக்கிறதுக்குள்ளே ஏதாவது செஞ்சிடணும், அதுக்காண்டி தான் நான் இந்த அணையை கட்டினேன் அப்படின்றத இவர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்பேற்பட்ட இந்த நபர் 1911 மார்ச் 9 அன்னைக்கு இவருடைய 70வது வயதில் இவர் இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன பிறகும் கூட அங்கிருந்த மக்கள், தென் தமிழகத்தை சேர்ந்த மக்கள் இன்னைக்கு வரைக்குமே ஜான் பென்னிக்கு வந்து கடவுளாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் தேனி மாவட்டத்தில் இருக்கிற பலர்பட்டி அப்படின்ற அந்த ஒரு கிராமத்தில் பொங்கல் அன்னைக்கு கரெக்டாக அந்த ஜனவரி 15 அன்னைக்கு இவருடைய பர்த்டேவும் வருது. அந்த ஒரு நாளில் இவரை வந்து கடவுளாக வணங்கி வந்து பொங்கல் வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தவங்களுடைய வீட்லேயும் பூஜை அறையிலையும் சாமி படம் இருக்கிற மாதிரியே ஜான் பென்னிக்கு அவங்களுடைய படமும் வந்து இன்னைக்கு வரைக்குமே இருந்துட்டு இருக்குது. இன்னைக்கு வரைக்குமே இப்பேற்பட்ட இந்த நபரை வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஏன் கொண்டாடக்கூடாது யோசிச்சு பாருங்க. இவருடைய ஒட்டுமொத்த சொத்தையுமே வந்து விற்று நமக்காண்டி இந்த முல்லை பெரியார் அப்படின்ற ஒரு அணையை வந்து கட்டி கொடுத்துருக்குறாங்க. இது கட்டி கொடுத்தனாலே இன்னைக்கு வரைக்குமே தென் தமிழகத்தில் இந்த குடிநீர் பிரச்சனை அப்படின்றது ஓரளவுக்கு இல்லாமல் இருக்குது. அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமே இந்த ஜான் பென்னிக்கு தான். இந்த ஜான் பென்னிக்கு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.